வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சப்ஜெக்ட். அதாவது ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதாவது இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ட் ஸ்கூல், அதாவது கலைப்பள்ளி தொடங்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராட்வே மெட்ராஸ்ல தான். அது வந்து பிளாக் டவுன்ற ஏரியாவா அப்ப இருந்தது. ஸோ இந்த பள்ளி வந்து 1850 May 1st ஹண்டரால் தொடங்கப்பட்டதான் இந்த பள்ளி. திரு அலெக்சாண்டர் ஹண்டர் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அவரோட சொந்த வீட்டில் அவர் மாடியில் இருந்தார். ஸோ அடிப்பகுதியில் வந்து அவரோட இன்ட்ரெஸ்டால தொடங்கப்பட்டது தான் அந்த கலைப்பள்ளி. இந்த ஹண்டர் அப்படிங்கிறவர் வந்து அவரோட சொந்த விருப்பம்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களோட அப்பா அம்மாவுகளின் விருப்பப்படி அவர் வந்து மெடிசன், சர்ஜரி, அனாட்டமி இதெல்லாம் படிச்சிருக்காரு எடன்பர்க் லண்டன்ல. அவர் வந்து இந்த எச்சிங் அண்ட் மாடலிங்கை வந்து பாரிஸ்ல கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. 1941 பெங்கால்ல அவரோட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. 1943 மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து அவருக்கு ஒரு லெட்டர் வருது. அதாவது வந்து மெட்ராஸ்ல இருந்து 36 மைல் தூரத்துல இருக்கிற செங்கல்பட்டுன்ற இடத்துல வந்து அவருக்கு வந்து மெடிக்கல் சர்ஜிக்கான அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செங்கல்பட்டுல அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட நேரத்திலேயே வந்து அவர் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டை ட்ரை பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ ஆனால் வந்து அது அவ்வளோவா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் ஜெயிலில் வந்து செங்கல்பட்டு ஜெயிலில் வந்து அவர் சின்னதாக ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு சிஸ்டம் ரன் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து 1850 வந்து அவருக்கு ஒரு திரும்ப ஒரு லெட்டர் கிடைக்கிது. அதாவது மெட்ராஸ்க்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் டவுன் டிஸ்ட்ரிக்டில் வந்து மெடிக்கல் சர்ஜிக்கனை வந்து அவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அவர் பிளாக் டவுனில் அப்பாயின்மெண்ட் ஆன உடனே வந்து அவரோட சொந்த வீட்டிலே இந்த கலைப்பள்ளியை வந்து தொடங்கிட்டார். மாணவர்கள்ட்ட வந்து மாதம் 1 ரூபா அப்படின்ற மாதிரி அவர் ஃபீஸ் வாங்கியிருக்காரு. அந்த மாதம் 1 ரூபா அப்படின்ற அமௌண்ட்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அந்த ஸ்கூலுக்கான பெஞ்சு, டேபிள்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் அவர் வாங்கி மாணவர்கள் வசதிக்காக ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காரு. கலைப்பள்ளியோட முதல் ஆண்டு, அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து மாணவர்கள் 1850 மாணவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 இருந்திருக்கு. சப்ஜெக்ட் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராயிங், பெயிண்டிங், மாடலிங், லித்தோகிராஃபி, வுட் என்கிரைவிங் அண்ட் எச்சிங் ஆன் காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்டை மட்டும்தான் அவங்க எடுத்திருக்காங்க. முதல் ஆண்டோட வெற்றியை தொடர்ந்து ஹண்டர் அவர்கள் இந்த ஸ்கூலை வந்து கொஞ்சம் பெருசாகணும்னு நினச்சிட்டு இந்த ஸ்கூலை வந்து ஸ்கூல் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக விரிவுபடுத்தியிருக்காரு. அதை ஓப்பன் பண்ண வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1851 1st June தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்கூலை ரன் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அவர் எவ்வளோ தான் எஃபோர்ட் போட்டாலும் இந்த அதாவது பண தேவைகள் அதிகமாகவே இருந்திருக்கு. அதனால் அவர் வந்து சில நண்பர்கள் கிட்டையும் அப்புறம் வந்து பப்ளிக் கிட்டையும் கொஞ்சம் கண்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில ஒரு முக்கியமான போஸ்டில் இருந்த அதிகாரிகள் வந்து தாமாகவே முன் வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பித்து இந்த ஸ்கூல் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் கொண்ட குழு ரிப்போர்ட் எழுதுகிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான ஒரு ரிப்போர்ட்டாக அந்த ரிப்போர்ட் அமையுது. நம்ம ஹண்டர் அவரோட மெடிக்கல் டியூட்டியிலேருந்து ரிலீவ் பண்ணி ஃபுல் டைமாக வந்து ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் இருந்திருக்கு. அதே மாதிரி ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு 6000 ரூபாயை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா சில மிஷினரி ஐட்டங்கள் அந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா March 1852 எழுதுகிறாங்க. கவர்மெண்ட்டும் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்கு. பயங்கரமான ஒரு நல்ல விஷயம்தான் இதை சொல்லணும். ஸோ வந்து அந்த கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹண்டரை வந்து மெடிக்கல் டியூட்டியிலேருந்து ரிலீவ் பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவரோட எஃபோர்ட்டையும் செலுத்தலாம் சேர்க்கிற டயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதே டைமில் பார்த்தீங்கன்னா 1853 வந்து அதே ஸ்கூலில் வந்து பேப்பர் மேனுஃபேக்சரிங் லைட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா டிராயிங் பண்ணுறதுக்காக வந்து அவங்களுக்கு பேப்பர் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்காகவே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ப்ராப்பரான பேப்பர் மேக்கர்ஸ், அதாவது சென்னையில் இருந்த ப்ராப்பரான பேப்பர் மேக்கர்ஸ் வந்து அதை வந்து விசிட் பண்ணி ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமான பேப்பர் அப்படின்னு சொன்னதுனால அதையும் ட்ராப் பண்ணிட்டாங்க. அவங்க அதாவது நிறைய குற்றங்கள் கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அதே 1853 தான் வந்து பாட்ரி சப்ஜெக்ட் வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பாட்ரி செக்ஷன் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஆர்பான் ஆசியம்
அப்படின்ற இடத்துல இருந்திருக்கு. இந்த 1853 இந்த ஸ்கூல்ல வந்து இந்த பாட்டரியை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. 1854 பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது மந்த்லி வந்து 600 ரூபாய் வந்து கிராண்டா இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் செலவுகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. கூடவே வந்து ஹண்டர் அவரையும் வந்து மெடிக்கல் டியூட்டியில இருந்து ரிலீவ் பண்றான், ஃபுல் டைமா வந்து ஸ்கூல்ல நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அப்ப வந்து இந்த ஸ்கூல் ஓல்ட் காலேஜ் பில்டிங் நுங்கம்பாக்கத்துல வந்து இந்த ஸ்கூல் இருந்துச்சு. 1855 வந்து இந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. 1856 வந்து மிஸ்டர் கோல் அப்படின்றவர் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அவர் படித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் படிச்சிருக்காரு. இவர் இந்த ஸ்கூலோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் டீச்சிங் மெத்தடு அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ராக்டிக்கலை வந்து ஜாமெட்ரி, ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங், மிஷின் அண்டு பிளான் ட்ராயிங், ஃப்ளவர் பெயிண்டிங் இதில் வந்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. 1857 இந்த ஸ்கூல் இருந்த இடத்துல இருந்து பூந்தமல்லி ரோடுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. 1858-59 வந்து ஹண்டர் வந்து உடம்பு சரியில்லாமல் லீவ் எடுத்துட்டாரு. ஸோ அப்போ வந்து சார்லஸ் நியரி டாஃப்ட் அப்படின்றவங்க வந்து அந்த ஸ்கூலில் வந்து இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க. 1862-63 ஃபர்ஸ்ட் டைமாக ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற சப்ஜெக்டை இந்த ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு மிஸ்டர் ஹண்டர் அவர் வந்து. 1863-64 266 மாணவர்கள் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனை கற்றுட்ருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு டூர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நிறையா ஃபோட்டோ எடுக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு அவங்க போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னூர், ஹம்பி, தாட்பாட்ரி அப்படின்ற இடங்களுக்கெல்லாம் இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பில்டிங்ஸு அந்த மாதிரி சீனரிஸ் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. 1866-67 பல இவங்க எடுத்த பல ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து பல இடங்கள், அதாவது பாரிஸில் நடந்த எக்ஸிபிஷன், அப்புறம் பல இம்பார்ட்டண்டான ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் லெசனாக கூட வந்திருக்கு. இந்த ஃபோட்டோகிராஃபி சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து 1876 வரைக்குமே இந்த ஸ்கூலில் வந்து கண்டினியூவாக இருந்திருக்கு. இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1863-64 வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற இடத்துலேருந்து மாணவர்கள் வந்து இந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு வந்து அதாவது களிமண், பாறை, சுண்ணாம்பு, சிமெண்ட்டு இதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு கிளாஸும், அப்புறம் வந்து எப்படி செங்கல், பைப்பு, டைலு, சிமெண்ட்டு இதெல்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற பற்றியும் ஒரு நல்ல ஒரு கிளாஸ் ஒன்று நடந்திருக்கு. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1868-69 வரைக்குமே கண்டினியூவாக நடந்துட்டு இருந்திருக்கு. ஒரே வீடியோவில் இந்த ஸ்கூலை பற்றின முழு தகவலையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்கூலோட கதை ரொம்ப பெரிய கதை. பழம்பெரும் நடிகர்களிருந்து பல ஆர்ட் டைரக்டரு, பல ஆர்டிஸ்டுகள் உருவான இந்த பள்ளியை பற்றின ஏகப்பட்ட டீட்டெயில் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சில கேள்விகள் இருப்பீங்க கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்குண்டான பதில் நம்மகிட்ட இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். பல சுவாரஸ்யமான தகவல் இந்த பள்ளியை பற்றி இருக்குது, கண்டிப்பாக உங்களோட பகிர்ந்து கொள்வேன்.